பாரம்பரிய உள்நாட்டு மீனவ மக்களோட மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கவும் அந்த உரிமைகளை மீட்டெடுக்க தேவையான திருத்தங்களை தமிழக அரசு செய்ய வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி இங்கே வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு மீன்வளத்துறைன்றது நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் 1907 தொடங்கி கிட்டத்தட்ட 113 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாடு மீன்வளத்துறை அப்படின்ற பேரில் தான் இருந்தது. இப்போ 2021 தான் தமிழ்நாடு மீன்வளத்துறைன்றது உண்மையிலே மீனவ மக்களோட நலனை பாதுகாக்கவும் அவங்களோட உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் அந்த துறை இருக்கணுன்றதுனால இப்போ பெயர் மாற்றம் செஞ்சு தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை என்று இப்போ தான் மாற்றியிருக்கு. அதுக்காக தமிழக முதல்வருக்கு எங்களோட அமைப்புகள் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இப்போ நம்ம உங்களை சந்திக்க வந்ததோட ஒரு முதல் விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் வந்து ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கு. அதாவது வழக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12/51/2020 9/23/2020 டேட் வந்து 3/2/2021 ஒரு வழக்கு ஒன்று வருது. அந்த வழக்கோட தீர்ப்பு அடிப்படையாக வச்சிக்கினேன் மீன்வளத்துறை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இணை இயக்குநர்களுக்கும் துணை இயக்குநர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. இந்த சுற்றறிக்கையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பாரம்பரிய மீனவர்களோட மீன்பிடி உரிமைகளையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உள்நாட்டு மீனவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, காலங்காலமாக உள்நாட்டு நீர்நிலைகள்லையும் ஆறு, ஏரி, குளம் இது போன்ற இடங்களில் வந்து மீன் வளர்த்து மீன் பாசி அந்த குத்தகை எடுக்கிறதா இருக்கட்டும், மீன்களை பிடிக்கிறதா இருக்கட்டும், முழுக்க முழுக்க அதுக்கான முன்னுரிமை எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ மீன்வளத்துறை வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த சுற்று அறிக்கை வந்து இது எங்களோட அந்த உரிமைகளை வந்து முழுமையாக பாதிக்கக்கூடிய வகையிலும் எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இது இருக்குது. மீன்வளத்துறை வந்து உள்நாட்டு மீனவர்கள் சம்பந்தமாகவும் அவங்களோட உரிமைகள் சம்பந்தமாகவும் ஒரு கருத்து கேட்கணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உள்நாட்டு மீனவ மக்களையும் அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் நேரடியாக மீன்வளத்துறை இணை இயக்குநருக்கும் துணை இயக்குநர்களுக்கு மட்டும் இந்த சுற்றறிக்கையை கொடுத்துட்டு உடனடியாக ஒரு அறிக்கையை பெறக்கூடிய வகையில் கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்றதை மட்டும் இப்போ உங்களோட கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். உள்நாட்டு மீன்வளம் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சிகளுக்கு சொந்தமான குளங்கள், ஏரிகள், மீன்பாசி குத்தகை, திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி மற்றும் பொது ஏலம் விடுவது மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்னுரிமை, அரசாணையின் கீழ் திருத்தங்கள் மேற்கொள்ள கருத்துரு கேட்டு இந்த சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ பாரம்பரிய மீனவர்களோட மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இதே மீன்வளத்துறை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசாணைகளை வந்து பிறப்பித்திருக்கு. அதில் உங்கள் கிட்டே கொடுத்துருக்கிற அந்த பத்திரிகை அறிக்கையில் உங்கள் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த ஜிஓலாம் போட்டிருக்கு, எந்தெந்த துறைகளோடு சேர்ந்து அவங்க உள்நாட்டு மீனவர்களுக்கான அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு அரசாணைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2017 சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரசோட கொள்கை முடிவு எடுத்து உள்நாட்டு பாரம்பரிய மீனவர்களோட அந்த மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கான அந்த முன்னுரிமை வந்து மீனவர் பாரம்பரிய அந்த மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தான் கொடுக்கணுன்றதையும் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் மீன்வளத்துறை வந்து இப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது ஒட்டுமொத்த உள்நாட்டு மீனவர்களோட உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதை உடனடியாக தடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட மீன்பிடி உரிமைகளையும் பாதுகாக்கணுன்றது தான் எங்களோட முதன்மையான கோரிக்கை. அதுக்காக தான் உங்களை சந்தித்து உங்கள் மூலமாக அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நாங்கள் வந்திருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உள்நாட்டு மீனவர்கள் இவங்களுக்கு அந்த இவங்களுக்கு தொடங்கக்கூடிய அந்த உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தான் மீன் பாசி குத்தகையில் முன்னுரிமை கொடுக்கணும். அதே போல் வேறு எந்த விஷயம் இருந்தாலும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஒருவேளை இவங்க வந்து அந்த ஏலத்தில் பங்கேற்காத வகையிலையோ இல்லை அவங்களுக்கு அது வானான்னு சொன்ன பிறகு தான் வேறு யாருக்காவது கொடுக்கலான்ட்டு அரசாணைகள் வந்து சொல்லுது. ஆனால் இப்போ வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் நேரடியாக பாரம்பரிய மீனவர்களுக்கு கொடுக்காம பொது ஏலம்
இல்லைனா திறந்தவெளி டெண்டர் மூலமாக விட்டோம்னா அதிகமான வருவாய் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பொய்யான விஷயத்தை வந்து அரசோட கவனத்துக்கு கொண்டு வந்து மீனவ மக்களோட ஒட்டுமொத்த உரிமையும் காலி பண்ணக்கூடிய வகையில் இந்த சுற்றறிக்கையை வந்து மீன்வளத்துறை வந்து கொண்டு வந்திருக்கு. மீன்வளத்துறை என்றது பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை பாதுகாக்கவும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இருக்கக்கூடிய ஒரு துறை. கொஞ்சம் சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மீனவர்கள் அந்த உள்நாட்டு மீனவர்கள் இல்லாத இடங்களில் மீனவர் அல்லாத ஒரு சிலர்களுக்கும் இந்த மீனவர் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக இப்போ பாரம்பரிய அந்த உள்நாட்டு மீனவர்கள் எங்கெல்லாம் ஏழை எடுக்கலையோ அந்த மாதிரியான இடங்களில் நாங்களும் மீனவர்கள் என்ற பேரில் வந்து அவங்களும் அந்த ஏலங்களையும் அந்த மீனவர்களுக்கான அந்த சலுகைகளையும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்த மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இதுக்கு துணை போகிற மீன்வளத்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர் அல்லாதவங்களுக்கு மீனவர் கூட்டுறவு சங்கங்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்கறதுனால ஒவ்வொரு கூட்டுறவு சங்க தேர்தல் வரும்போது மீனவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் மாவட்ட அளவில் வரும், மாநில அளவில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மீனவர் இல்லாமல் இந்த தொழிலுக்கே சம்மந்தம் இல்லாத யார் வேணாலும் எங்களோட உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இது இருக்கும் என்றதுனால எங்களோட ஒட்டுமொத்த மீனவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு சார்பில் இந்த மீன்வளத்துறை வந்து கொடுத்துருக்க இந்த சுற்றறிக்கையை வந்து திரும்ப பெறணும். பாரம்பரிய உள்நாட்டு மீனவர்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும், அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்தணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மீனவர்களுக்கு உள்நாட்டு மீனவர்களுக்கு முன்னுரிமையை அளிச்சிருந்தாங்க. முன்னுரிமையைப்படி நாங்கள் வந்து அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு ஏடி கூப்பிட்டு எங்களை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இதே போல் வந்து 3 ஏரி இருக்குது 4 ஏரி இருக்குது நீங்கள் எடுக்கிறியான்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சிறுபான்மையாக இருக்கிறதுனால வேண்டி எங்களுக்கு முடிஞ்ச ஏரி சின்ன ஏரியை நாங்கள் எடுத்துகிட்டு பெரிய ஏரியை எங்களால் முடியலன்னு எழுதி விட்றோம். அதை பப்ளிக் ஏலம் விட்ருவாங்க. அது மாதிரி தான் தொட்டு 17 அதுக்கு முன்னாலிருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஏரியை இப்போ என்ன தம்மா செய்கிறாங்க, பப்ளிக் ஏலம் விடணும்னு கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு பப்ளிக் ஏலம் விடணுன்ற மாதிரி கொண்டு வராங்க. அந்த கொண்டு வர்றதை நாங்கள் என்ன தம்மா வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய சிறுபான்மை, ஏன்னா கூட்டுறவு சங்கம்னு சொல்கிறது ஒரு கூட்டமைப்பு, கவர்மெண்ட் தான் சொல்லுது. கூட்டமைப்பாக இருந்தால் தான் இந்த உள்நாட்டு மீனவர்கள் சௌரியமாக இருந்தால் கூட்டுறவு சங்கம் அமைச்சு நல்லபடியாக இருக்குன்றது அப்படின்னா கவர்மெண்டே எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்டே வைத்த கூட்டுறவு சங்கத்தை கூட்டுறவு சங்கம் இல்லாதபடிக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு வெளியினவர் வந்து மீன் ஏலம் வந்ததுன்னா என்ன செய்வாங்க, கூட்டுறவு சங்கம் ஒழிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த ஏரி குளங்கள் வந்து நாங்கள் வந்து பாதுகாக்கிறதுனால வந்து கரெக்டான முறையில் பாதுகாத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒருத்தவங்க தொழில் முறையில் எடுத்துகிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் முறையில் போயிடுவாங்க. பிஸ்னஸ் முறையில் போனாங்கன்னாக்கா நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் லாஸு எங்களுக்கும் லாஸு. ஏன்னா ஒருத்தர் வந்து பப்ளிக் ஏலம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து யாருமே போக முடியாது, யாரும் போய் தொழில் பண்ண முடியாது. ஒரு மாடோ ஆடோ போய் தண்ணி குடித்தா கூட போயிடுவாங்க. அந்த உரிமைகளை புறாமல் பப்ளிக் ஏலத்தில் கொண்டு வந்து வீணாக்கிற வேண்டாம்னு சொல்கிறது தான் மீனவர் கூட்டுறவு சங்கத்துக்கு தான் இதை கொடுக்கணும், முன்னுரிமை வச்சு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய தமிழ்நாடு பருவராஜகுல சங்கமும் எங்களோடு இணைந்து நிற்கும் மீனவர்களுடைய சங்கமும் சேர்ந்து இந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கோம். இது வந்து இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் இழந்துட்டோன்னு சொன்னால் நாளைக்கு முடியாது. இதே 2017 சட்டசபையில் பாஸ் பண்ணது. நாங்கள் 2017க்கு முன்னாலேயே நாங்கள் இதுக்கு வந்து பெரிய போராட்டம் பண்ணி இதை வந்து சட்டசபையில் பாஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்த முன்னுரிமையை பறிக்கிறது தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அழிக்கிற மாதிரியான சூழ்நிலை, மீனவரையே அழிக்கிற மாதிரியான சூழ்நிலை வருதுங்க. இந்த இதுக்கு கவர்மெண்ட்டு அவசியம் இதை வந்து எங்களுக்கு கொடுத்த முன்னுரிமையை அவசியமாக முன்னுரிமையை கொடுத்து எங்களுடைய மீனவர்களை கூட்டமைப்போட கூட்டுறவு சங்கத்தை, மீனவர்கள் மட்டும்தான் கூட்டுறவு சங்கம், தொழிலாளர் மீனவர்களுக்கு அவங்க எந்த சங்கத்தை வச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. மீனவர் சங்கத்தில் யார் இருக்கணும், மீனவர்கள் தான் இருக்கணும்ன்ற முறையை வச்சு மீனவர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தை அமைச்சு தொழிலாளர் மீனவர்களை வந்து விலைக்கு ஒன்று பண்ணணும். அதே கவர்மெண்ட் வந்து வேறு ஒரு ஸ்கீமை போட்டிருக்காங்க. நாங்கள் தொழிலாளர் மீனவருக்கு வந்து என்ன சொன்னால் 60% ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. நாங்கள் அதை கேட்கல. ஏன்னா அவங்கள வந்து நீ பின்படுத்திப்போ, ஊக்கம் கொடு, அவங்களுக்கு வந்து ஒரு மீன் வளர்க்குறது குட்டையை வெட்டி கூட அதை பற்றி எனக்கு இல்லை. ஆனால் பாரம்பரிய மீனவர் வந்து அதை நம்பி தான் பிழைக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஏரியிலையோ குளத்திலையோ தண்ணி வற்றி போச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து மீன் பிடிக்கிறவன். எங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து, நீ லைசன்ஸ் கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வச்சுருக்கியா, நாங்கள் லைசன்ஸ் எடுத்து மீன் பிடிப்போம். நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குறீங்க,
இல்லை லைசன்ஸ் இல்லை டெண்டர் விட்டால் என்ன தான் செய்வோம், கூட்டுறவு சங்கத்து மூலியமாக எடுத்து நாங்கள் 200 பேர் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் இருக்கோன்னா நாங்கள் அதை பில்லு போட்டு கொடுத்து நாங்களாகவே சுயமாக தான் மீன் பிடிக்கிறோம். நாங்கள் யாருக்குமே டெண்டர் கொடுத்தோ மற்றது பண்ணுறதில்ல. இவங்கள் தொழிலாளர் மீனவர்களுக்கு இந்த எங்கள் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிறதுனால வேண்டிதான் தொழிலாளர் மீனவர்கள் பண்ணக்கூடிய தப்பு, அவங்க தான் டெண்டர் விடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து தொழில் முறையில் போயிடுறாங்க, நாங்கள் அப்படி போகிறதில்ல. கூட்டுறவு சங்கம் முறையில் போகிறோம், கூட்டமைப்போட போகிறோம். அதை வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா ஊக்குவிச்சு பார்க்கணும். ஒருத்தவர் பண்ணக்கூடிய தப்பு, ஏன்னா அவர் கூட்டுறவு சங்கத்துக்கு கிடையாது, அவர் மீனவரும் கிடையாது, அவர் தனிப்பட்ட அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வந்து எங்களுடைய மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் கொடுத்து தலைவராக்கி அவர் வந்து அதை எடுத்து பப்ளிக்காக ஏன்னு சொன்னால் ஒரு விற்கக்கூடிய ஏலம் விடுறது கவர்மெண்ட்டுக்கும் லாஸு, எங்களுடைய கூட்டுறவு சங்கத்துக்கும் லாஸு. அதனால் எங்களுடைய மீனவர்களுக்கு, ஏன்னா பருவதராஜ உள்நாட்டு மீனவர் என்னன்னா இதை நம்பி தான் வாழ்கிறோம், எங்களுக்கு அதை கொடுக்கணும். ரெண்டாவதுங்க, மழைக்காலம், மழைக்காலம் வந்து ஏரி குளம் குட்டைகள் ரொம்பிடுச்சுன்னு சொன்னாலே மழையில் வந்து நாங்கள் எங்கேயுமே போக முடியாது, வீட்டிலே தான் நடக்கணும். அந்த மழைக்காலத்துக்கு அவசியம் கடலுக்கு வந்து என்ன வழங்குறாங்களோ மழைக்காலத்தில் அந்த தொகையை எங்களுடைய மழைக்காலத்தில் உள்ள பாரம்பரிய பருவராஜகுல மீனவர்களுக்கு அந்த மழைக்காலம் வழங்கணும். அதே வறட்சி காலம், வறட்சி காலம்னா 3 மாதம் வரைக்கும் தான் மீன் பிடிக்கலாம், 9 மாதம் வெயிலில் வந்து குளம் எல்லாம் வத்தி போயிடும், வத்தி போட்டால் எங்களால் எந்த தொழிலும் பண்ண முடியாது. அதை தடைக்காலமாக நாங்கள் கேட்காத வறட்சி காலமாக கேட்குறோம், அந்த வறட்சி காலமாகவும் எங்களுக்கு வழங்கணும். சேமிப்பு நிதி திட்டம் எல்லாத்துக்கும் பொது தாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன சொன்னால் அண்ணன் தம்பி மாமா மச்ச மாதிரி கடல் உள்நாடுன்ற பிரிவினையும் இல்லாத பிடிக்க நாங்கள் மீனவர்னா பாரம்பரிய மீனவராக தான் வாழ்கிறோம். கவர்மெண்ட் எங்களை பிரிக்கக்கூடாது, பிரித்து பார்க்குறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்ன, பிரிக்கக்கூடாது, பிரித்து பார்க்குறாங்க. மழை சேமிப்பு நிதி திட்டம்ன்றது மீன் வாங்கி விற்கக்கூடிய பெண்கள் கருவாடு போடுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சேமிப்பு நிதினா 1500 கட்டணம்னு சொன்னாங்க, 4500 ஒரு வருஷத்தில் தராங்க. அதை கரெக்டான முறையில் சேமிப்பு பண்ணி பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. அந்த ஊக்கத்தொகையை உள்நாட்டில் உள்ள பருவராஜகுல உள்நாட்டில் உள்ள பெண்களுக்கும் அந்த சேமிப்பு தொகையை கொடுக்கணுன்றது ஒன்றுங்க. அடுத்து கூட்டுறவு சங்கத்தில் நலவாரியம், நலவாரியத்துக்கு வந்து 65 வயசு தான் வச்சுருக்காங்க, 65 வயசுக்கு பிறகு ஓய்வு ஊதியம், அந்த ஓய்வு ஊதிய பென்ஷன் தொகை முன்னையே 2017 பாஸ் பண்ணிட்டாங்க, 400 ரூபா இருந்து 1000 ரூபா ஆகிட்டாங்க. எங்களுக்கு ரெவன்யூவில் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நாங்கள் கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு 65 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு 1000 ரூபா பென்ஷன் தொகை இந்த கூட்டுறவு சங்கத்து மூலியமாகவே ஏடி ஆஃபீஸ் மூலியமாகவே கொடுக்கணுன்றதை நாங்கள் வந்து இதை முன்ன முக்கியமாக பதிவு பண்ணுறோம். இந்த எங்களுடைய வாழ்வாதாரங்களை பயன்படுத்தி மேற்படுத்தி கொண்டு வர வேண்டியது இந்த கவர்மெண்ட்டுங்க. கவர்மெண்ட்டு மந்தமாக இருந்தால் எங்களை வந்து நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம், மேற்கொண்டு பல போராட்டங்கள் செய்கிற மாதிரி கவர்மெண்ட்டு 1931-32 வளர்ந்த சங்கம், இந்த சங்கம் வந்து கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து அராஜகத்துக்கோ போராட்டத்துக்கோ எதுக்கும் போகலை, மந்திரி கேட்டம் கொடுத்தாங்க, மற்றது வந்து சில விஷயங்கள் கேட்டாங்க, எல்லாமே கொடுத்தாங்க தான். இந்த இதை மட்டும் ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? எங்களுக்கு நாங்கள் வந்து தட்டி பறித்து எடுத்துகிட்டு போகல, எங்களுடைய உழைப்புக்கு தான் பயன். நாங்கள் ஒருங்கிணைப்பாக இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு ஒத்தாசை பண்ணணும், எல்லாமே ஒரே ஹெல்ப் பண்ணி எல்லாமே நல்லா வாழ்ன்றதுக்காக தான் எங்களுடைய சங்கத்தினுடைய மூலியமாக மீனவர்களும் நாங்கள் கேட்கக்கூடியதை கேட்டு முடிவர்கள். நன்றி, வணக்கம். கேள்வி இருந்தனா உங்களுக்கு கேள்வி கேளுங்க. என்னங்க உள்நாட்டு மீனவர்களில் கூட்டுறவு சங்கத்தினுடைய மதிப்பு எப்படி பார்க்கணும்னா 200,000 பேர் ஆண்கள், 220,000 பேர் பெண்கள் இருக்கிறதா வந்து கவர்மெண்ட் கணக்குங்க. அதே எங்களுடைய கடல் பார்த்தோன்னா எங்கள் ஒட்டுமொத்த மீனவரை பார்த்தோம்னு சொன்னால் 80,000 பேருக்கும் 80,000 பேருக்கு மேலே இருக்கிறோம். அதை வந்து சரியான முறையில் இன்னும் கவர்மெண்ட் வந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க. அதனால தான் முதல்ல சொன்னேன், எங்களை பிரித்து பார்க்காதீங்க, எங்களை பிரிக்க என்ன தலைமை செய்து எங்களுக்குள்ளே பிரச்சனை உருவாக்குறாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் கடல் உள்நாடு லெவலு பாரம்பரிய மீனவர் தான், பாரம்பரிய மீனவராக இருந்து நாங்கள் வந்து நடத்தும் போது 80 கோடி பேர் 80 லட்சம் பேர் நாங்கள் வந்து இருக்கிறோம். இருக்கிறத வந்து அவங்க கணக்கு கொடுக்குறாங்க, 20 லட்சம் பேர் தான் கணக்கு கொடுக்குறாங்க, பாக்கி 60 லட்சம் பேர் எங்கே போச்சு?
நீ என்ன முழுமையை எடு, மீனவனை வந்து நீ தான் சொல்றீல்ல கணக்கெடுப்பு எடுப்பண்ணு, கணக்கெடுப்பு எடு, எடுத்து எங்களுடைய அங்கீகாரத்தை கொடு. 20,000 பேரை நீ கணக்கெடுத்து காமி, நாங்கள் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்து கூட்டம் என்ன கேட்டீங்க அப்புறம்? அது நீங்கள் ஒரு அடுத்த கேள்வி கேட்டீங்க, என்னென்னா புது ஏலத்தில் விட்டால் உங்களுக்கு என்ன பாதிப்பு? கண்டிப்பாக நாங்கள் பாரம்பரிய மீனவர், எங்களுடைய தொழில் என்பது மீன்பிடி தொழில். இந்த தொழிலை தொண்டு தொட்டு காலங்காலமாக பன்னெடுங்காலமாக நாங்கள் செய்துக்கிட்டு வரோம். ஏரி, குளம், ஆறுகள், குட்டைகள் எல்லாத்தையுமே நாங்கள் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். வெளியாட்கள் வந்து புது ஏலம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து தொழில் முறை மீனவர்கள். ஏன்னா இது வந்து இதை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். அவங்களுக்கு வேறு தொழில்கள் இருக்குது, அவங்க வேறு வேறு விவசாயம் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது கம்பெனி வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு தொழில்முறை மீனவர்களாக வந்து உள்ளே வராங்க அவங்க. ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஏரி, குளம், குட்டைகள் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆனாலும் சிறுபான்மையாக இருக்கிறோம், பாரம்பரிய மீனவராக. இப்போ வெளியாட்கள் வந்தாங்கன்னா அவங்க ஒரு ஏரிக்குள்ளே இவ்வளோ மீன் தான் வளர்க்கணும், ஒரு குட்டைக்குள்ளே இவ்வளோ தான் மீன் வளர்க்கணும், ஒரு டேமுக்குள்ளே இவ்வளோ தான் மீன் வளர்க்கணும்னு ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்குது. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்டத்துக்கு குஞ்சுகளை போடுவாங்க, அதில் மீன் வளத்தை உருவாக்கணும்னு நினச்சி, ஏன்னா அதை வந்து அவங்க வியாபாரமாக பார்ப்பாங்க. நாங்கள் வந்து மீன்பிடி உரிமையாக மக்களுக்கு ஒரு பிரதான சத்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு நாங்கள் பார்ப்போம். ஆனால் அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து எங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். அவங்க வந்து ஒரு டேமை எடுத்துடுறாங்க, அவங்க டேம் எடுத்துட்டு நிறைய குஞ்சுகள் போட்டு நான் லட்சக்கணக்கான மீன்களை உற்பத்தி பண்ணுவாங்க. நாங்கள் சின்ன டேம்களை எடுத்துகிட்டு வந்துட்டு மீன் வியாபாரம் பண்ணுவோம். அப்போ அவங்களுடைய விலைகள் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா வந்து எங்களை வந்து காலி பண்ணணுங்கிறதுக்காக. அப்போ வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கும். எங்களை பொறுத்த வரையிலும் பாரம்பரிய மீனவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதுதான் அரசு ஆணையும் சொல்லுது, நம்முடைய தமிழக அரசுடைய கொள்கை முடிவும் அதான் சொல்லுது. மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை பொது ஏலம் விடலா அப்படின்னு சொல்லுவது வந்து சட்ட வரம்புக்கு மீறினது. ஒரு அரசு ஆணையை ஒரு இவங்க வந்து கேள்வி கேட்கலாம், கோர்ட்டு கேள்வி கேட்க முடியும். ஆனால் ஒரு பாலிசி டிசிஷனுக்குள்ள கண்டிப்பாக கோர்ட்டு தலையிட முடியாது. கோர்ட்டு வந்து இப்படி ஒரு சுற்று அறிக்கை அனுப்புது, அப்படி ஒரு கோர்ட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதா இருந்தால் என்ன மாதிரியான கொடுக்கணும்? அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்கிட்ட போய் கருத்து கேளுங்க, அவங்களுடைய சூழலை கேளுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு துணை இயக்குனருக்கும் இணை இயக்குனருக்கும் அவங்க வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அதை வந்து கருத்து, அவங்க யார்கிட்ட கேட்க போகிறாங்க? அவங்க எங்ககிட்டையும் கேட்க மாட்டாங்க, அவங்ககிட்டையும் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களாக ஒரு முடிவு எடுத்து கோர்ட்டுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அப்போ யார் பாதிக்கப்படுவா? பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம். அதனால தான் இந்த கோரிக்கையை வந்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இது ஒரு பாலிசி டிசிஷன், இந்த அரசனுடைய பாலிசி டிசிஷனுக்குள்ளே கோர்ட்டே தலையிட முடியாது. அப்போ வந்து கோர்ட் வந்து தலையீடு வந்து சரியில்லை அப்படிங்கிற அந்த மைய புள்ளியை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான் நாங்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கோம். கண்டிப்பாக பொது ஏலம் விட்டாக்கா ஒட்டுமொத்தமாக பாரம்பரியமாக உள்நாட்டு மீனவர்கள், பிறப்பால் மீனவர்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்படுவாங்கங்கிறது நிதர்சனம். மீனவர்கள் நான் வந்து ஒரு 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 இடத்துல இருக்கணும், ஒரு கிராமத்தில் இருக்கேனாக்கா நான் மீன் விற்கிறதுக்கு ஒரு குப்பிய சீசி தான் நான் மார்க்கெட் உண்டுவாக்குவேன். அந்த மார்க்கெட்டை நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்தவொடனே அதை வந்து என்ன பொழுது பப்ளிக் ஏலத்துக்கு கவர்மெண்ட் கொண்டு வரது என்ன இருக்குது? உன் கவர்மெண்ட் இடமா இருக்கட்டும், நீ எனக்கு சொல்கிற மார்க்கெட்டு கட்டிக்கன்னு சொல்கிற கூட்டுறவு சங்கத்தில், நான் கட்டக்கூடிய மார்க்கெட்டு கூட்டுறவு சங்கத்தில் நான் கட்டுற மார்க்கெட்டுக்கு நீ அடுத்தவங்களுக்கு பப்ளிக் ஏலம் கொடுத்துல என்ன இருக்குது? மீனவனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இது என்னுடைய உரிமை. எல்லா இடத்துலையுமே சரிதான், இதில் வந்து கடல் உள்நாடுலாம் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கிற மார்க்கெட்டுன்னு சொன்னால் நான் மீன் சொத்துற மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டுக்கு உண்டான உரிமைகளையும் இந்த நேரத்தோடைய பதிவு செய்கிறோம். அந்த மார்க்கெட்டு பூராமே மீனவர்கள் தான் அந்த மார்க்கெட்டுக்கு ஏலமோ மற்றது எல்லாமே விடணுன்றதை கேட்டு விடைபெறுவோம்.